அதாவது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவ சிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து கல்வி, கல்வி சம்பந்தமான மந்திரம். இந்த மந்திரம் பொறுத்த வரைக்கும் இந்த ஞானம், கல்வி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியம். இன்றைக்கி எல்லாம் இந்த மகாலட்சுமி, குபேரர் எல்லாம் காசை நோக்கியே தான் ஓடிட்டு இருக்கோமே ஒழிஞ்சு, ஞானம்னு சொன்னாலே என்னத்தை போய் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணுது. நல்லா புரிஞ்சுக்கணும், பெரிய கோடி கோடியாக பணம் வச்சுருந்தாலும் அறிவு இல்லைன்னா, அதை பார்த்துக்கிறதுக்கு சக்தி இல்லைன்னா வந்து அது போயிடும். எல்லாத்தையும் திருடிடலாம் சரிங்களா, அவங்க சொத்தாக எழுதி வாங்கிடுவாங்க, ஏமாற்றி வாங்கிட்டு போயிடுவாங்க, காசாக சிரித்து பேசி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் உங்களுடைய விஸ்டம், நாலேஜ் அது யாராலையும் திருட முடியாது, அது உங்களுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். அப்போ அந்த நாலேஜுங்கிறது வேணும், விஸ்டம்ங்கிறது வேணும், ஞானம்ன்றது வேணும், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுது இதை தான் சூட்சும ரீதியாக நம்ம உயர்வான ஹிந்து தர்மத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலங்களில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் பழைய காலத்து படங்கள் பார்த்திங்கன்னா சரஸ்வதி தேவி இல்லாமல் இருக்காது. அதை ஏன் ரிசம்பிள் பண்ணாங்கன்னா அதை ஏன் வச்சாங்க அப்படின்னா, இதுவும் ஒரு தாந்திரிகமே, இது ஒரு புறத்தாந்திரிகம்னு நாங்கள் சொல்லுவோம். ஆராய்ச்சியாளராக நான் இருக்கிறனால சொல்கிறேன். சி, நான் பேசுகிறதுனால நான் பக்தி இல்லாதாலெல்லாம் கிடையாதுங்க. நான் பேசுகிறது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பகுத்து ஆராய்ந்து எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு வேணும் நம்ம நேயர்களுக்குன்றதுனால தான் சும்மா அடிச்செல்லாம் விடுறதில்லை, புரிஞ்சுக்கோங்க. அப்படிங்கும்பொழுது அது ஏன் சரஸ்வதி தேவியாக வர்ணிக்கப்பட்ட சில விஷயங்களை வரைந்து வைத்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் எவர் யுவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் இல் ஸ்டார்ட் அச்சீவிங்கும்பாங்க. எதை நினைத்து நம் மனம் செல்கிறதோ அதை நோக்கி நம் பயணப்படுவோங்கும்போது, அப்போ அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து என்ன பண்ணாங்க, அப்போ இந்த மாதிரி தான் தெய்வம் இருக்கும், இந்த மாதிரி தான் நம்ம வழிபாடு பண்ணால் சரஸ்வதி தேவியை வழிபட்டால் நமக்கு ஞானம் கிடைக்கும்னு வந்து அந்த குழந்தைங்களுக்கு கல்டிவேட் பண்ணும் பொழுது அந்த தேவி வந்து அருள் கொடுப்பாளுங்கிறத நம்பிக்கை சார்ந்த விஷயத்தை அந்த மந்திரங்களோடு அந்த சித்தர்கள் கொடுக்கும் பொழுது அது ஜெயிக்குதுங்கிறதும் சத்தியமான உண்மையே. அப்போது இதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, சரஸ்வதி தேவியோட திரு உருவப்படத்தை எடுத்து உங்கள் ஆற்றில் வச்சுக்கலாம். வச்சுட்டு எளிமையான மந்திரம் நீங்கள் சொல்லணும்னா, ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பௌத்தி மேசதா. இதை பார்த்தோன்னா சில பேர் திட்டுவீங்க, எனக்கு தெரியும் என்னங்க இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறீங்க அப்படிங்க, மெதுவாக சொல்கிறேன். ஓம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா. இந்த மந்திரத்தையும் நீங்கள் ஜபம் செஞ்சுக்கலாம். இந்த மந்திரத்தையும் ஜபம் செஞ்சுட்டு சரஸ்வதி தேவிக்கு ஜபம் செஞ்சிட்டும் நீங்கள் பண்ணலாம். இதோடு சேர்த்து இன்னொரு மந்திரமும் நான் சொல்லித்தரேன், சித்தர்கள் சொல்லி கொடுத்த மந்திரத்தையும் சொல்லித்தரேன். ஓம் வாவா இபத்தின் மகாதேவா ஆயிபுத்ரா வாவா சிவஸ்வாஹா நமக. இது வந்து சிவபார்வதியோட சித்தர்கள் சொல்லக்கூடிய மந்திரம். ஏன் அப்படின்னா, அதாவது சிவன்றது யார், சிவபார்வதினா யார், சித்தர்களுக்கெல்லாம் சித்தர்கள், அதே மாதிரி சித்தர்கள்லாம் சித்தர் யார், 18 சித்தர்கள் யார், சித்தர்லாம் பார்த்தீங்கன்னா யார் கும்பிடுவாங்க, சிவனை தான் கும்பிடுவாங்க, அதே மாதிரி அம்பாளை தான் கும்பிடுவாங்க. அப்படிங்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும், கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யாருன்னா சிவபெருமானும் பார்வதியுமே சரிங்களா. ஏன் நீங்கள் எடுத்து பாருங்கள், இதிகாசங்களையும் புராணங்களையும் எடுத்து பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னா ராமர் யாரை வழிபட்டார், சிவனை தான் வழிபட்டார், அவருக்கு தான் ராமநாத சுவாமி கோயில் கட்டினார். அதே மாதிரி கிருஷ்ணர் யாரை வழிபட்டார், சிவனை தான் வழிபட்டார். அப்படிங்கும்போது அவர் சிவபெருமான் சொல்லித்தான் இங்கே ஐயர்வாடிக்கு வந்தாங்க, அது ஐயாவாடின்னு இன்றைக்கி மாறிடுது. அப்போ ஐயர்வாடிக்கு எப்படி வந்தார், சிவன்ட்ட போய் ஐவர்களும் நின்றார்கள், வாடி நின்றார்கள். என்ன வாடி நின்றார்கள், அஜிஜோ நாங்கள் தோற்றுருவோம் போலையே அப்படின்னு சிவன்ட்ட நிற்கும் பொழுது தான், இந்த பஞ்சபாண்டவர்கள் நிற்கும் போது தான் சிவன் சொல்லித்தான் இங்கே வந்தாங்க, சரி இந்த ஸ்வரூபத்தை போய் வழிபட்டுட்டு வாங்கன்னு. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காலங்கள்லேயே இந்த தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வம்னு ஏன் நம்ம சூட்சும ரீதியாக சித்தர்கள் சொன்னாங்கன்னா இதுதான் காரணம். அப்போ இதை நீங்கள் சிவசக்தி ஸ்வரூபமாகவும் வழிபடலாம். அப்போ அதுக்குள்ள மந்திரத்தை திருப்பின்னு சொல்கிறேன். ஓம் வாவா இபத்தின் மகாதேவா ஆயிபுத்ரா வாவா சிவஸ்வாஹா நமக. அதே மாதிரி திருப்பி சொல்லுவோம், ஓம் வாவா இபத்தின் மகாதேவா ஆயிபுத்ரா வாவா சிவஸ்வாஹா நமக. இப்போ இந்த மந்திரத்தை மனதார ஜபம் செய்யணும், இதை சத்தமாலாம் சொல்லக்கூடாது, இதை நீங்கள் சொல்ல 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 நல்லதே நடக்கும். அப்போ இதில் நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஸ்வாஹா நமக அப்படிங்கிறீங்களே, அப்படின்னா ஸ்வாஹா அப்படிங்கிறது யார் அப்படின்னா அக்னி தேவரோட மனைவி. இதனால தான் அது ஒவ்வொரு டைம் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்வாஹா அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அக்னிக்கு கொடுப்பாங்க. அப்போ இதையே நீங்கள் மந்திர உச்சாரணமாக செய்யும் பொழுது, இதுக்காக தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் சொல்லி கொடுக்கக்கூடிய மந்திரங்கள் சொல்லும் பொழுதெல்லாம் பாடி ஹீட் ஆகுங்க, அது தொப்புள்ள எண்ணெய் வச்சுக்கோங்க, நம்ம வந்து இதுவும் லைக் விளக்கெண்ணெயை கலந்து
தொப்புள்ளையும் கட்டவரலையும் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அக்னி தேவி தேவரோட மனைவியை நீங்கள் கூப்பிட கூப்பிட உடம்பு சூடாகும், சரிங்களா? அப்போ அது என்ன, அந்த பிரயோக மந்திரங்களும் சரி, இந்த அதர்வண வேத ரீதியான பீஜ அர்ச்சன மந்திரங்களும் சரி, இதை நீங்கள் சொல்ல சொல்ல உடம்பு சூடாகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த சுவாகா நமன்னு சொல்லும்பொழுது இது சித்தர்கள் ஏன் பண்ணாங்கன்னா, சீக்கிரம் நடக்கணுங்கிறக்காக பண்ணாங்க. இந்த மந்திரம் சொல்லும் பொழுதும் உடம்பு சூடாகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த எண்ணெயை எடுத்து ஆமணக்கு எண்ணெய், தட் இஸ் கேஸ்ட்ரல் ஆயில். ஏன்னா ஆமணக்கு எண்ணெய்னு சொன்னாலே இன்றைக்கி இருக்க குழந்தைங்களுக்கு பல பேருக்கு அது என்னன்னு கூட தெரியாது. அப்படிங்கும் பொழுது ஆமணக்கு எண்ணெய் என்பது கேஸ்ட்ரல் ஆயில். அதில் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் எடுக்காதீங்க. எத்தனையோ செக்காலைகள் நம்மளை மாதிரி நல்லவர்களுக்கு வந்து நம்ம தான் போய் சப்போர்ட் பண்ணணும் அவங்களுக்கு. அப்படிங்கும் போது அந்த செக்காலைகள் வச்சுருக்கவங்கள்ட்ட போங்க, பியூராகவே கிடைக்கும். அதை வந்து ஃபில்டர் பண்ணாததாக எடுத்து அதை வைக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். நண்பர்களே, இந்த மந்திரத்தை வந்து விடாமல் ஒரு 48 நாள் உங்களுடைய குழந்தைகளாக இருந்தாலும் குழந்தைகளை ஜபம் செய்ய சொல்லுங்கள். அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றவங்களாக இருந்தாலும் இந்த ஜபங்களை பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் அதுக்கு பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி ஜென்ரலாகவே ஒரு லைஃப்பில் நல்லா வரணும்னா ஞானம் வேணும். அப்புறம் இந்த ஞானம் வேணும்னா டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 16 times ஆகுது இந்த மந்திரத்தை ஜபம் செஞ்சுட்டு. இந்த ஜபம் செய்யக்கூடிய காலங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, சஷ்டி மற்றும் பஞ்சமி திதிகளில் ஆரம்பிக்கணும். ஆசனம் அமைக்காமல் தயவு செஞ்சு தரையில் உட்காந்துடாதீங்க. கீழே ஒரு உடையாத பலகை, அதே மாதிரி கிழியாத பாய், அதுக்கு மேலே ஒரு கிழியாத துணியில், ஒரு மஞ்சள் கலர் துணி இருந்ததுன்னா கிழியாத துணியை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து ஆசனம் அமைச்சு செய்கிறது ரொம்ப நல்லது. இதில் ருத்ராட்ச மாலையை வைத்து ஜபம் செய்கிறதும் கட்டை விரலையும் நடுவிரலுக்கும் கீழ் நோக்கி உருட்டுங்கள். இந்த மந்திரங்கள்லாம் சொல்லும்போது இதெல்லாம் வசிய மந்திரங்கள். இந்த வசியம் என்பது அன்பு. அப்போது கீழ் நோக்கி உருட்டும் பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும்னா நல்லதே நடக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தெற்கு திசையில் மட்டும் உட்கார வேண்டாம், கிழக்கு மேற்கு வடக்கு திசையில் எந்த இடத்துல வேணால் நீங்கள் உட்காந்து இதை நீங்கள் ஜபம் செய்யும் பொழுது நிறைய மாற்றங்களை உணரலாம். இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் நிறைய தகவல் கொடுத்துட்டுருக்கோம். ஒருவேளை பானலிங்கம் உங்களுக்கு இலவசமாக வேணும்னா அது சிவசக்தி ஸ்வரூபமான விஷயம். உங்களுக்கு திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சு வச்சுருவோம். நண்பர்களே, மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.